ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பாக்குறதுக்கு ஒரே மாதிரி ரெண்டு டாக் பிரீட்ஸை பத்தி தான் பேச போறோம். அதுல ஒன்னு ஷீசோ, இன்னொன்னு லாசா ஆப்ஸோ. ஸோ நீங்க இந்த ரெண்டு பப்பியில ஏதாச்சும் ஒன்று வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஸோ முதல்ல நான் வந்து அப்பியரன்ஸ்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி நான் என்னோட ஷீசோ பக்கத்துல உட்கார வச்சு இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்போதைக்கு நான் ஷீசோ காமிச்சாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். பட் என்ன பண்றது, அவன் உட்காரவே மாட்டேங்கிறான், விளையாடணும் அப்படின்னு போயிட்டான். ஸோ வந்து பிக்சர்ஸ் போடுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைஸில் தான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சைஸ் அப்படின்னா லாசா ஆப்ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஹைட்லேயே இருந்தாலும் வெயிட்லேயே இருந்தாலும். ஹைட் வந்து ஒரு 10 to 11 inches வரைக்கும் ஹைட் வந்து லாசா ஆப்ஸோக்கு இருக்கும். ஆனால் ஷீசோவுக்கு வந்து ஒரு 9 to 10.5 inches வரைக்கும் தான் ஹைட் இருக்கும். வெயிட்னு வரும்போது ஒரு 4.5 to 8 kg வரைக்கும் தான் ஷீசோட வெயிட்டு. லாசா ஆப்ஸோட வெயிட் அப்படின்னா 6 to 9 வரைக்கும் இருக்கும். ஃபேஸில் நிறைய டிஃப்ரென்சஸ் என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, கண்ணு வந்து ஷீசுக்கு கொஞ்சம் பெருசாக ரவுண்டாக இருக்கும். லாசா ஆப்ஸோக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக ஒரு ஆல்மண்ட் ஷேப்பில், ஓவல் ஷேப்பில் இருக்கும். லாசா ஆப்ஸோட மூக்கு வந்து வாயிலேருந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் ப்ரொஜெக்டடாக இருக்கும். இதனாலேயே அதோட ஹெட்டு வந்து கொஞ்சம் நேரோவாக தெரியலை, நம்ம கொஞ்சம் ஒல்லியாக கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஷீசுக்கு வந்து எப்படின்னா வாயோட அதே ஹைட்டில் தான் மூக்கும் இருக்கும். இதனாலேயே ஷீசுவோட ஹெட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நமக்கு இந்த ரெண்டு ப்ரீடோடையும் கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். லாசா ஆப்ஸோ வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஷீசுவை விட. அதாவது ஒரு நாள் ஒரு 30 minutes எல்லாம் எக்ஸசைஸ் வந்து அதுக்கு தேவையாக இருக்கும். ஷீசு வந்து எப்படின்னா ஒரு 4 times ஓடிட்டு வந்தால் போதும், டயர்ட் ஆயிரும். ஷீசுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் போதும், ஒரு வாக் கூட்டிட்டு போனாலோ இல்லை கொஞ்ச நேரம் ஓடினாலே அது வந்து டயர்ட் ஆயிரும். ஸோ எனர்ஜி லெவல் பார்க்கணும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஃபுட்டு சாப்பிட்றது எடுத்தீங்கன்னா லாசா ஆப்ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 1.5 cup ஃபுட்டு வந்து லாசா ஆப்ஸோ சாப்பிடும் அப்படின்னா ஷீசோ வந்து ஒரு 1 cup போதுமானதா இருக்கும். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ட்ரைனிங் நீங்கள் கொடுக்கும்போது அதாவது இந்த ஷேக் ஹேண்ட், சிட் ஸ்டாண்ட் எல்லாம் கற்றுக் கொடுப்போம்ல, இது வந்து லாசா ஆப்ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் கற்றுக்கும். ஆனால் ஷீசோ அப்படி இல்லை, நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அது மட்டும் இல்லை, ஒபீடியன்ஸ் லெவலும் வந்து ஷீசுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது லாசா ஆப்ஸோ கொஞ்சம் ஸ்டபர்னாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஷீசு தான் இருக்கு, அவன் சீக்கிரமாக கற்றுப்பான். நான் ட்ரெயின் பண்ணியிருக்கும் போதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் இதுக்கு முன்னாடி எந்த டாகையும் ட்ரெயின் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு, அவன் வந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஜென்ரலி லாசா ஆப்ஸோ வந்து ஒரு காட் டாக், ஷீசு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக். இது வந்து ஜென்ரலான கேரக்டர் சொல்கிறாங்க. என்னோட ஷீசுவை நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணவே முடியாது, அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். அவனுக்கு எப்படின்னா ஃப்ரெண்ட்லி தான், பார்த்து ஆளை பார்த்து தான் வந்து நான் ஃப்ரெண்ட் ஆகணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு தான் போவான். அதாவது இங்கே ஃப்ளாட்டுக்குள்ளே என்னையும் என்னோட ஹஸ்பண்டையும் மட்டும்தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ எங்களோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க கிட்ட சீக்கிரமாக போயிடுவான். கொஞ்சம் ஏஜ்டாக இல்லைனா ஒரு சாரி கட்டிட்டு வர்றவங்க, இல்லைனா வேஷ்டி கட்டிட்டு வர்றவங்க, அவங்களெல்லாம் பார்த்தா பக்கத்தில் போக மாட்டான், குழச்சிடுவான். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. இது இல்லைன்னா வீட்டில் நம்ம யாராச்சும் வராங்க அப்படின்னா உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கோன்னா நல்லா அவன் வந்து பிஹேவ் பண்ணுவான். இல்லை நம்ம வெளியில் நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கோன்னா அவங்கள பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைனா சத்தமாக பேசுகிறவங்களை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இதனால ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக் அப்படின்னு என்னோட ஷீசுவை நான் சொல்ல மாட்டேன். அது ஏன் அவன் இப்படி ஆயிட்டான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஃப்ளாட்லேயே வளர்றதுனால அப்படி இருக்கலாம் போல. இப்போ நம்ம லைஃப் ஸ்பேன் பற்றி பார்க்கலாம். லாசா ஆப்ஸோக்கு வந்து ஒரு 12 to 15 years வரைக்கும் லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஷீசுக்கு 10 to 16 years வரைக்கும் லைஃப் ஸ்பேன் இருக்குது. லாசா ஆப்ஸோக்கு ஜென்ரலாக பப்பீஸ் வந்து ஒரு டெலிவரியிலேயே ஒரு 4 to 6 puppies இருக்கும். ஆனால் ஷீசுக்கு வந்து 2 to 4 puppies தான் ஒரு டெலிவரியில் இருக்கும். இதெல்லாம் தான் பேசிக்கான டிஃப்ரென்சஸ் லாசா ஆப்ஸோக்கும் ஷீசுக்கும் நடுவில் இருக்கிறது. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நான் முதல்ல சொன்ன அந்த ஹைட் அண்ட் வெயிட் வந்து நீங்கள் ரெண்டு பப்பியும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுமே தவிர தனித்தனியாக பார்த்தா அவ்வளோ எல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது. மற்றபடி இந்த கண்ணு மூக்கு அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே ஒரு அடல்ட் டாகில் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ எனக்கு வீடியோ இதுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.